ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராதிகா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, போன வீக் டாப்பிக்கோட கண்டினியூஷன் தான். பார்வை திறனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நேச்சுரோபதியின் யோகா மெத்தடில் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாப்பிக்கில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஐ எக்ஸசைசஸ். ஃபஸ்ட் ஐ எக்ஸசைஸில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நேராக வந்து ரிலாக்ஸாக வந்து நம்ம உட்காந்துக்கலாம். சேர்லேயோ இல்லை நமக்கு கீழேயோ உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு ஒரு மூணு தடவை சத்தம் உள்ளே எடுத்து வெளியே விட்டுட்டு நம்ம ஐ எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, அப் அண்ட் டவுன் ரவுமன்ஸ், அதாவது கண்களை மேலேயும் கீழேயும் வந்து பார்க்குறது ஒன்று. இதை வந்து 10 to 20 times பண்ணுங்கள், இல்லை 10 தடவை பண்ணுங்கள். கண்களை மூடிக்கோங்க, ரெண்டு கைகளையும் உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சிட்டு கண்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ்மெண்ட்டை கொடுங்க. ஃபஸ்ட் மெத்தட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ரைட்டு லெஃப்ட், அதாவது நம்ம கண்களை வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயும் வலது புறமாகவும் இடது புறமாகவும் ஒரு 10 தடவை பார்க்க வேண்டியது. கண்களை மூடிக்கோங்க. இதே மாதிரி உள்ளங்கைகளை நல்லா தேய்ச்சிட்டு அந்த உஷ்ணத்தை வந்து கண் மேலே ஒரு ரிலாக்ஸ்மெண்ட் கொடுங்க. அடுத்தது ரைட் அப் லெஃப்ட் டவுன். ரைட் அப்னா வலது பக்கம் மேல் பக்கம் பார்த்துட்டு, லெஃப்ட் பக்கம் அதாவது இடது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்க்குறது, அதாவது டயகனலாக பார்க்குறது. ரைட் அப் லெஃப்ட் டவுன் அந்த மாதிரி. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அப் ரைட் டவுன். ஸோ இடது பக்கமாக மேலே பார்த்துட்டு வலது பக்கமாக கீழே நம்ம பார்க்குறது. ஸோ இது மாதிரி ஒரு 10 தடவை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸும் பண்ணும் போதும் உள்ளங்கைகளை நல்லா தேய்ச்சிட்டு அந்த உஷ்ணத்தை வந்து கண்களுக்கு மேலே ரிலாக்ஸ்மெண்ட் கொடுங்க. இது பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுழற்சி முறை, அதாவது மேலே ரைட்டில் கீழே லெஃப்டில் அது மாதிரி சுற்றி பார்க்குறது, அதாவது கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரியும், அதே மாதிரி மேலே லெஃப்டில் கீழே ரைட் சைடில் அது மாதிரி கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸில் ஒரு 10 தடவை இந்த ஐ எக்ஸசைஸை பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு எக்ஸசைஸும் இந்த ஒரு ஒரு தடவையும் இந்த ஒரு ஒரு இதுவும் பண்ணும் போதும் நம்ம உள்ளங்கைகளை நல்லா கண்களை மூடிட்டு நல்லா உள்ளங்கைகளை தேய்ச்சிட்டு கண்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த உஷ்ணத்தோட கொஞ்சம் ரிலாக்ஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஐ வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகாமல் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோஸ் டிப் கேசிங், அதாவது என்னென்னா நுனி மூக்கு இருக்கு இல்லைங்களா, நம்ம மூக்கோட நுனியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கண்களையும் அந்த வச்சு கேஸ் பண்ணுறது, அதாவது நுனி மூக்கை நம்ம ஊற்று பார்க்குறது. ஸோ பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும்போது கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கோங்க, திருப்பியும் கண்களை திறந்து கேஸ் பண்ணுங்கள். ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது மாதிரி பழகுங்க, போக போக உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகும். இதையே முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே தான், கைகளை தேய்ச்சிட்டு ஒரு பாமிங் கொடுக்கணும். பாமிங்ன்ற சென்ஸ் உள்ளங்கைகளை தேய்ச்சிட்டு அந்த உஷ்ணத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்களுக்கு மேலே கொடுக்கறது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ கேசிங், அதாவது நம்ம ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விரலை வச்சுக்கோங்க, அந்த புருவத்தை அந்த விரல் நுனி வந்து பார்த்திங்கன்னா புருவத்தை இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் உத்து நோக்கி பார்க்குறது. ஸோ இதுவும் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயின் ஆகும், கண்கள் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பொறுமையாக செய்யுங்க. கண்கள் வலிக்கும் போது கொஞ்சம் கண்களை மூடிட்டு திருப்பியும் கண்களை திறந்து திருப்பியும் அது மாதிரி கேஸ் பண்ணுங்கள். பார்த்துட்டு இது மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐ மசில்ஸ், அதாவது நம்ம கண்களோட தசைப்பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும், விஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதிகம் வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபை ஆகிறதுக்கு இந்த ஐ எக்ஸசைசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ராட்டக்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யோகா டிபார்ட்மெண்ட் மூலமாக நமக்கு சொல்லித்தரப்படுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேராக வீட்டில் பண்ணுறத விட ஒரு தடவை நேராக வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்னென்னா ஒரு கேண்டல்லாம், நம்ம நார்மல் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மெழுகை ஏற்றி வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்டூல் மேலே நம்ம வச்சுட்டு ஒரு டிஸ்டன்ஸ் அளவுக்கு நம்ம ரொம்ப நடுவில் உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ரூமில் சென்டரில் அந்த டேபிளில் குட்டி ஸ்டூலில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் செவத்து ஓட்டின மாதிரி உட்காந்துட்டு நம்ம நார்மலாக அந்த கேண்டலோட அந்த இது இருக்கு இல்லைங்களா மெழுகு அந்த இதை பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கேஸ் பண்ணிவிட்டு ஜுவாலை இருக்கு இல்லைங்களா ஃப்ளேம் அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐப்ரோஸ்க்கு நடுவில் வந்து அந்த வெளிச்சத்தை அந்த ஆளாக இருக்கு இல்லைங்களா அதை கொண்டு வர்றது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செய்யும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம டேரெக்டாக நம்ம ஓரலாக சொல்கிறத விட டேரெக்டாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஐ பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ராட்டக்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்பவே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ பவர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குன்னு கிடையாது, யார் வேணால் இந்த ட்ராட்டக்கா அப்படிங்கிற இந்த கேண்டில் கேசிங் மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆசனங்கள். சில ஆசனாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா ஆசனங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஹலாசனம், சஷங்காசனம், சர்வங்காசனம் அப்படிங்கிற ஆசனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிராணாயமில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கபாலபாத்தி பிராணாயமம், பிராமரி பிராணாயமம், கூலிங் பிராணாயமம், இந்த சீத்தலி சித்காரி அப்படின்ற பிராணாயமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம யோகாவில் வகையில் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த மூணு தான் எக்ஸசைசஸ், ஸ்ட்ராட்டகா, ஆசனங்கள், பிராணாயமங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் திங் இது தெரியல அப்படின்றவங்க தயவுசெய்து சொல்கிறோம், எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அண்ணா ஹாஸ்பிட்டலில் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே உங்களுக்கு நம்ம டீச் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஐ ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், அக்கு பஞ்சர்ஸ்லாம் கொடுத்துட்டு வராங்க. நிறைய மேக்னட்டோ தெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸு, கலர் மெடிடேஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீச் பண்ணுறாங்க இந்த ஐ பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் நேராக வந்து கற்றுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுனால உங்களுக்கு அங்கங்கே போயிட்டு நம்ம காசு நிறைய தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு நம்ம கஷ்டப்பட வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. மற்றும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் இருக்க அரசு மருத்துவமனைகளை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மற்றும் யோகா மருத்துவம் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கேயுமே போனீங்கனாலும் இந்த இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் நான் சொன்ன எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. நல்லா ஒரு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா போயிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கிறதுக்கு, வீட்டிலே ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு, வீட்டிலே நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு கைடன்ஸோடு செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்டாக செய்கிறோமா இல்லையாங்கிற டவுட்லேயே நம்ம செஞ்சிட்ருப்போம். அதனால் ஒரு கைடன்ஸோடு ஃபஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டாபிக்ஸை ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். வந்து அவைல் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.